கட்டுப்பாடு மீண்டும் நீடிப்பு இலங்கையில் கொரோனா தொற்றின் மூன்றாவது அலைக்கு 606 பேர் பலி இலங்கையில் இதுவரையில் புதிய நோய்களால் 24 பேர் பாதிப்பு யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் பல்கலைக்கழகத்தில் பிசிஆர் பரிசோதனைகள் நிறுத்தம் யாழில் மருத்துவர் மற்றும் தாதிக்கும் கொரோனா நாட்டில் மேலும் 2254 பேருக்கு கொரோனா யாழில் ராணுவம் துப்பாக்கிச் சூடு கடத்தல்காரர்கள் தப்பியோட்டம் தற்போது அமுலில் இருக்கும் பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 7ஆம் திகதி வரை நீடிக்கப்படவுள்ளது பயண கட்டுப்பாடு அமுலில் இருக்கும் நிலையில் நாளையும் எதிர்வரும் 31 மற்றும் 4ஆம் திகதிகளில் அருகில் இருக்கும் வர்த்தக நிலையங்களில் மாத்திரம் அத்தியாவசிய பொருள் கொள்வனவில் ஈடுபடுவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய நாளை காலை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு மீண்டும் நாளை இரவு 11 மணி தொடக்கம் எதிர்வரும் 31ஆம் திகதி வரை அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படும் என அமைச்சர் ஜோன்ஸ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் கொரோனா தொற்றின் மூன்றாவது அலையில் இதுவரை 606 பேர் உயிரிழந்துள்ளனர் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்று வெளியிட்ட 32 பேரின் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையுடன் சேர்த்து இந்த புதிய எண்ணிக்கை வெளியாகியுள்ளது நாட்டில் கொரோனா முதலாவது அலையில் 13 பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாவது அலை மற்றும் மூன்றாவது அலையில் இதுவரை 1210 பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் 567 பேர் 70 வயதை கடந்தவர்கள் 61 தொடக்கம் 70 வயதினிடையே 321 பேரும் 51 தொடக்கம் 60 வயதிடையே 171 பேரும் உள்ளனர் அத்துடன் 41 முதல் 50 வயதிடையே 87 பேரும் 31 முதல் 40 வயதிடையே 34 பேரும் இதுவரை உயிரிழந்துள்ளனர் இதேவேளை 10 வயது முதல் 30 வயது இடைப்பட்ட 15 பேரும் 9 வயதுக்கு குறைவான இருவரும் கொரோனா தொற்றில் இதுவரை உயிரிழந்தவர்களின் பட்டியலில் உள்ளனர் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் கோர தாண்டவத்திற்கு மத்தியில் அங்கு புதிதாக கருப்பு பூஞ்சை மற்றும் வெள்ளை பூஞ்சை போன்ற நோய்களால் மக்கள் அவஸ்தைப்பட்டு வருகின்றனர் தற்போது இலங்கையிலும் அதிகம் பேசு பொருளாக கருப்பு பூஞ்சை நோய் மாறியுள்ளது இந்த நிலையில் இலங்கைக்கு கருப்பு பூஞ்சை நோய் என்பது புதிதானதல்ல என மருத்துவர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்படி இவ்வாண்டில் இதுவரையில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட 24 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள போதிலும் அவர்களில் யாரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று பூஞ்சை நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் பிரீமாலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பிசிஆர் பரிசோதனைகள் நேற்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிசிஆர் சோதனைக்குரிய உபகரணங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவை இல்லாத காரணத்தால் அவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவர் ஒருவருக்கும் மருத்துவ ஆய்வுக்கூட பெண் உத்தியோகஸ்தர் ஒருவருக்கும் கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுதி இலக்கம் 2 பணியாற்றிய மருத்துவர் ஒருவருக்கே இவ்வாறு தொற்றுறுதி செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர்களுடன் நெருக்கமாக பணியாற்றியவர்களை சுகாதார நடைமுறைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வைத்தியசாலை தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொற்றுக்குள்ளான மேலும் 2254 பேர் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கோவிட் 19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் மொத்த எண்ணிக்கை 163,496 ஆக உயர்வடைந்துள்ளது
அத்துடன் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 1612 பேர் குணமடைந்து தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,28,607 ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் நாட்டின் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் 33,711 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ் கொடிகாமம் பலாலி பகுதியில் மணல் கடத்தல்காரர்கள் மீது ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மணல் கடத்திச் சென்ற உளவு இயந்திரத்தை ராணுவம் வழிமறித்தபோது உளவு இயந்திரத்திலிருந்து தப்பியோட முயற்சித்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. ராணுவத்தின் துப்பாக்கிச்சூட்டை அடுத்து உளவு இயந்திரத்தை கைவிட்டுவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து உளவு இயந்திரத்தை மீட்ட ராணுவம் அதனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.